ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓமப்பொடி ரெசிபி தான். சிம்பிளாக வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான இந்த ஓமப்பொடி ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன். இது கூட கால் கப்பு அரிசி மாவு, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துருச்சு. ஒரு ஸ்பூன் ஓமத்தை காமன் நிறமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த ஓமத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணி தயாராகிடுச்சு. இப்போ ஒரு இடியாப்பக்குள்ள எடுத்துக்கலாம். இப்போ சின்ன அச்சு எடுத்துக்கலாம். நம்ம இடியாப்பம் பிழிகிற அச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடியாப்பக்குழலுக்குள்ள கொஞ்சமாக எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் தடவியாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இப்போ மாவு எடுத்து உள்ள வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பிழிஞ்சாச்சு. இந்த ஓமப்பொடி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பபிள்ஸ்லாம் அடங்கி சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆயிருச்சு. இதுபோல் மீதம் இருக்கிற மாவையும் இது போலயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ்லேயே ஓமப்பொடி சீக்கிரமாக பண்ணிடலாம். இது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா உடச்சி விட்டாச்சு. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு இது மேலே தூவி விட்டுக்கலாம். நல்லா சிம்பிளான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை போய் கடையில் போய் வாங்க வேண்டாம், வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.